எல்லாருக்கும் நம்ம மக்களே நானுங்கள். ஸோ அதாவது இந்த வீடு நம்ம நமக்கு பண்ணா ஸோ வேறு லெவலில் இருக்க போது. ஸோ என்னடா வேறு லெவலில் இருக்க போது கேட்டீங்கன்னா வந்து இடிக்கி ஒரு பாஸ் ஃபைட் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக தரமாக இருக்க நல்லா முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்ட் கொடுத்து கேம் பிளே பண்ணியிருக்கேன். ஸோ சொல்லப்போனால் நான் ஈஸியாக முடிச்சிருவேன்னு சொல்லலாம், ஏன்னா நான் இருக்கிற பவருக்கு உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் வந்து பார்ப்போம். ஸோ வந்து லாஸ்ட்டில் வந்து நம்ம ஐக்ரிசன் நிறையா ஸோ வந்து வேறு லெவலில் இருக்க போகிறது அந்த பேட்டிலு. ஸோ எந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டு, ஸோ எப்படி ஜெயிக்கலான்றத வந்து ஸோ இன்னும் வர வர வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸ்டோரி மட்டும் போயிட்டு வந்து ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஓகேங்க, எக்கடாக இருக்குது, செவத்து சாப்டர் பிடிச்சாச்சு. ஸோ அது நான் முடிச்சிட்டோம். ஸோ இன்னும் வீடியோ முடிக்கல. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து மொத்தம் மூணு முடிச்சிட்டோம். ஸோ நாலாவது சாப்டர் ஓகேங்களா? ஸோ வந்து எபிசோட் 4 தான். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இருந்தாலும் வந்து போட வேண்டிய கிழமை. ஸோ வந்து வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, மெயினாக ஒரு நம்ம கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தார் ஒருத்தர். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் தான். ஸோ அதனாலயே இந்த வீடியோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹை குவாலிட்டியில் வந்து ரெக்கார்ட் எடுக்க முடியும்னு சொல்லி நார்மலில் வச்சு ரெக்கார்ட் எடுக்கிறேன். ஸோ எதனால் லேக் இஷ்யூ இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சுக்கோ ஓகேங்களா? ஓகே மைக்கா. ஸோ வந்து எதை பற்றி என்ன சொல்லிக்கிறாங்களா? ஸோ இந்த இடம் வந்து எக்கச்சக்கமாக கிடைச்சிருக்கு. ஸோ நம்மளை எவன் மாட்டை வச்சான்றது தான் இங்கே ஹைலைட்டு. ஸோ நம்ம ஹீரோ எப்படியோஸ் பயிட்டு வந்து சாவடிச்சு தான். ஸோ வந்துட்டான் பாருங்க வில்லை. ஸோ இவன் தான் வந்து ரியல் வில்லனே. ஸோ வந்து அன்னி பார்க்காதவங்களுக்கு இது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, என்னடா இவனா நல்ல மாரி பேசினானே அந்தமாரி இருக்கும். யாருக்கு இவருக்கு பழைய மாரி பேசுதாக்க, இது எதுவும் சொல்லுவாங்களே பழைய மாரி பேசுதாக்க, பார்த்தா ஒரே விஷம். ஸோ இது நான் சொன்னது, அங்கே வேறு எதுவும் சொல்லுவாங்க. ஸோ எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ வந்து ஒரு மீமில் தான் பார்த்தேன். டேய் சண்டையே போடுங்கடா, சும்மா பேசிட்டுருக்கீங்க, இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம் சீனு. ஸோ அதனால் வந்து சண்டைக்குள்ள போயிடலாம். ஸோ அதாவது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவன் அவன் சொல்லப்போனால் ஒன்றும் பவர்ஃபுல் கேரக்டரு, ஆனால் வந்து நீங்கள் ஆனால் கண்டிப்பாக வந்து அட்டெம்ப்ட்டு போட வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா? ஸோ ஏன்னா அந்தளவுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். நான் ஆடுறத பார்த்து ஓ சப்ப பாசம் நினச்சிங்கன்னு ஆடினீங்கன்னா வாய்ப்பே இல்லை, ஜெயிக்கிறது கஷ்டம்தான். ஸோ ஆளை பார்த்து எடை போடாதீங்க ஓகேங்களா? ஸோ பார்க்க தான் வந்து அப்படி இருப்பான். ஆனால் நானே நினச்சேன் ஸ்டார்டிங் ஆடும்போது ஓகே இது டப்பி போல் இருக்குது அப்படின்னு நினச்சேன். பார்த்தோம் தரமாக அடித்தான். ஸோ நம்மக்கிட்ட வந்து போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து அந்த ஃபீமேல் கேரக்டர் வாங்கிட்டோம், பவர்ஃபுல்லான கேரக்டரு. ஸோ அது எப்படின்னா வந்து 36 வந்து கொண்டு போகணும் எல்லா கேரக்டையும். ஸோ கேரக்டரில் கேரக்டர்ஸை ஓகே என்னடா. ஸோ ஓவரால் ரோல் ஆகுதுக்கே. ஸோ டிக்கி. ஸோ ஓகே, நம்ம சேனலில் பார்க்குற லைக் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணுறக்கா. ஸோ நம்ம கூடி சீக்கிரத்திலேயே ரீச் பண்ணோம். அதெல்லாம் வந்து என்னோடய ஏம் என்னா வந்து 1 மில்லியன் ரீச் பண்ணுறது. ஸோ ரீச் பண்ணுவான்னு தெரியவில்லை எனக்கு. ஸோ அதுக்கு மேலேயே நம்ம வந்து டார்கெட் வச்சுக்கலாம் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டு. ஓகே, ஸோ அதாவது இவன் தான் நினைப்பானா? ஸோ நம்ம ஹீரோ வந்து ஓகே இவர் வந்து ஈரங்கு அதனால் வந்து வேஸ்ட்டு போடுதுன்னு நினைப்பான். ஆனால் நம்ம ஹீரோ தான் இருக்கத்துலேயே பவர்ஃபுல்லு, அது தெரியாமல் நீங்கள் பின்னாடி இருங்க நான் முன்னாடி போகிறேன்னு சொல்லுவார். ஆனால் நம்ம ஹீரோ நீ பின்னாடி போ நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு ஒரு டைலாக் தான், வேறு லெவலில் இருக்கும் அந்த சீனு. ஸோ ஓகே, இவனுங்கெல்லாம் வந்து அடி ஆளுங்க, ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம வச்சுருக்குதுன்னா ஷேடோ சைத்து தான். ஸோ தலைமை வேறு லெவல் பண்ணுவான். ஓகே, இந்த சைத்து வந்து சொல்லப்போனால் வந்து ஸோ ஓப்பியான சைத்துன்னு சொல்லலாம் ஓகேங்களா? ஸோ வந்து ஷேடோ சைத்து. ஸோ இது கிடைச்சா வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க பார்த்தீங்களா? ஸோ வந்து ஷேடோ வருதா? ஸோ ரெண்டு ஷேடோ வந்து அடிக்குதா? ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும்னா வந்து சுற்றி கொஞ்சம் நிறைய பேர் நான் நினச்சிக்கோங்களேன். ஸோ இந்த சைத்து வச்சு அடிச்சுனா வந்து ஆள் காலி ஆகிடுவானுங்க. ஸோ சுற்றினுக்கும் டேமேஜ் இல்லும். ஸோ அதேமாரி வந்து ப்ளம்மை ஆமாம் இது வந்து ப்ளம் சோடு இருக்குது, அதுவும் என்கிட்ட இருக்குது. ஸோ அது ரெண்டுமே இருக்குது. ஸோ அது ரெண்டுமே வந்து ஓப்பியான சோடு சொல்லலாம். வந்து ப்ளம் வந்து இது இதோட பக்காவாக இருக்கும். ஸோ அதோட அட்டாக்ஸாக இருக்கட்டும். ஓகே பாஸ் வந்துட்டான், ஏண்டா யாராடி ஓகே பிடிச்சாச்சு 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 பண்ணால் அடி பாருங்களாங்க தொடர்ந்து. ஸோ சொல்லப்போனால் அதோ யூஸ் பண்ணுற பாருங்கள் ப்ளம் சோடு. ஸோ இதை வச்சு புரிஞ்சிக்கணும். ஸோ இந்த சோடு வந்து எந்தளவு ஸ்பெஷல்னு எந்தளவு பவர்னு தெரிஞ்சிருக்கும். ஓகே, சுப்ரம் ஃப்ளவர் ஜோடுன்னு நினைக்கிறேன் இது. ஸோ எனக்கு சரியாக தெரியல. ஓகே இது பார்ப்போம். இது ஓகே அடிக்க வந்துட்டான் போ, மூஞ்சி பிடி ஆள் காலின்னு நினைக்கிறேன், கீழே வச்ச காலியா. ஸோ பார்வை அங்கே வேற லெவலு. ஓகே அவ்வளோதான், க்ளோஸ்டு. ஓகே ஆமாம், எப்படியோ எல்லா வேலையும் சொல்கிறதில்லை தான் வேணும் சொல்லுவான். ஈ என்னை விட்டுரு, ஒரு நாள் இன்னும் நான் கொல்லப்பட்டான் அந்த டைலாக் தான் வரும். ஓகே திருந்தலல. ஸோ வந்து நம்ம ஹீரோவையே ஏமாற்றி அடிக்க போவான். ஸோ இதனால் நம்ம ஹீரோ வந்து முடிச்சிருவான். ஸோ ஏன்டா நம்ம ஹீரோ கிட்டியவா, அவன் எவ்வளோ பெரிய ஆள், இவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான கேரக்டர் ஓகேயா? ஸோ ஓகே என்ன கட்டுது. ஸோ வந்து சொல்லப்போனால் வந்து ஸ்டார்டிங் வந்து இவங்ககிட்ட வந்து
உனக்கு முன்னாடி இருக்கிற ஹியூமன்ஸ் வந்து கொல்ல சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ மூணு பேரை கொல்ல சொல்லலாம். ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இவன் வந்து ஹியூமன்ஸை கொல்லு இருப்பான். ஸோ வந்து அனிமியை பொறுத்த வரையும் ஸோ கொஞ்சம் ஃபியர் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வாட்டி ஒரு விஷயம் ஹியூமனை கொல்ல போனால் வந்து கொஞ்சம் கையில் நடக்கும்ல. ஸோ நம்மளாலாம் அந்த விஷயத்தை நினச்சி கூட பார்க்க முடியாது. ஸோ ஒரு அனிமி கேரக்டர் வந்து அந்தமாரி சுச்சுவேஷன் போனால் எப்படி இருக்கும். ஸோ அது வந்து சூப்பராக காட்டியிருப்பாங்க அனிமியில். ஸோ வந்து எப்படா ஒரு மனுஷனை கொள்வது அந்தமாரி காட்டியிருப்பாங்க. ஸோ ஆனால் வேறு லெவலில் இருக்கும் அனிமி. ஸோ அதனால எனக்கு அனிமி வந்து பிடிக்கும் எனக்கு. ஸோ ஓகே, இன்னும் ஒரு ஸ்டோரி இருக்குது. ஸோ அது என்ன லைன் பார்த்துருவோம். ஸோ பேட்டில் மட்டும் பார்க்குறவங்க பார்த்துருங்க. ஸோ தயவு செஞ்சு வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ வாட்சர் சுத்தமாக ஏற மாட்டேருந்து. ஸோ தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா. ஸோ அதனால தான் எட்டு நிமிஷம் தான் வச்சுருக்கேன் வீடியோ. ஸோ வந்து இந்த இன்ட்ரோ அப்புறம் அவுட்ரோலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ மறக்காம ஃபுல்லாக பார்த்துருக்கேன். ஸோ அதாவது இந்த எபிசோட நடக்க போகுதா. ஸோ நம்ம ஹீரோட தகச்சி இருக்குல்ல, எஸ் ஆங்கியூ, அப்புறம் வந்து என்னப்பா அப்படின்னு சொல்லி என்னென்னோ பேசுவோம். ஸோ அது நான் கேட்டேன். ஸோ ஞாபகம் ஒருபடுத்து. ஸோ இவன் வந்து சொல்ல போனால் வந்து இனிமேல் தான் வந்து கதை ஆரம்பிக்க போது. ஸோ இவங்க அப்பா வந்து ஒரு பெரிய பணக்காரர் சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இவங்ககிட்ட வந்து ஒரு ப்ராஜெக்ட் விட்டு போகிற. ஸோ டஞ்சனில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து மெயினு. ஸோ அதனால் நம்ம ஈரை வந்து என்ன யோசிப்போனா, ஸோ நம்ம வந்து டஞ்சனை கிளியர் பண்ணிட்டு அவனை நம்ம லெவல் ஏற்றிப்போம். ஸோ அவனுக்கு வந்து அந்த கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை கொடுக்குற மாதிரி ஒரு ஐடியா நம்ம ஹீரோ வந்து அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் வந்து. ஸோ அடுத்த எபிசோடாக இருக்கும். ஸோ இதில் எப்படி இருக்குன்னு போகுதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா. சொல்லப்போனால் வந்து அதுக்கு முன்னாடி நடந்த, சொல்லப்போனால் இப்போ நம்ம பார்த்தோம்ல, ஸோ அதுக்கு முன்னாடி நடந்த சீன்ஸ் தான் வந்து இப்போ காட்ட போகிறாங்க. ஸோ என்னென்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். ஸோ ஓகே, நடக்க போகிறது. ஸோ இவனுக்கு சொல்லப்போனால் வந்து நம்ம ஹீரோ அந்த டஞ்சனில் இருக்கிற ஆளுங்களை வந்து, ஸோ எப்படி சொல்கிறது, அந்த ஸ்பைடர் மான்ஸ்டரை இவனால் எப்படி சாவடிக்க முடியும். ஸோ அப்படின்ற மாரி டிஸ்கஸ் பண்ணுவாங்க இவங்க. ஸோ அது அனிமே பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா. சொல்லப்போனால் அந்த டிஸ்கஷன்லாம், ஸோ வந்து நம்ம ஹீரோ வந்து எவ்வளோ பெரிய ஆளுன்னு புரிய வரும். ஸோ யாருக்கு, நம்மளுக்கு புரிய வரும் ஓகேங்களா. ஸோ ஓகே, ஸோ இவனுங்க வில்லன் ஏதோ இருக்கான். ஸோ அது பக்கத்தில் இருக்கிற யாரும் தெரியல. ஸோ தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ இந்த எபிசோடு நான் அனிமையில் பார்த்த மாதிரி தெரியலையே. ஸோ இவனுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து எதனா டென்ஷன் கிளியர் பண்ணுற மாதிரி எபிசோடு இருந்துச்சா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் போய் செக் பண்ணி பார்க்குறேன் ஓகேங்களா. ஸோ ஏன்னா வந்து இந்த மாட்டு இந்த இதுக்கு மண்டியில் கூட எடுத்துக்கிறான்ல. ஸோ அவனை நான் பார்த்துட்டே இல்லை சொல்லப்போனால். ஸோ அனிமையில் வந்து எப்படி சொல்ல போகுது, அந்த இன்ட்ரோவில் பார்த்துருக்கேன். இன்ட்ரோலே ஏதோ குறுக்க ஒரு எபிசோடில் வந்து பார்த்துருக்கேன். ஸோ ஆனால் வந்து அனிமியில் இவனுக்கு ரெண்டு பேரும் டென்ஷன் போய் நான் பார்த்துட்டு என்னால் ஞாபகம் இல்லைங்க. ஸோ மறக்காம ஓகே மகளே. ஸோ சொல்லப்போனால் வந்து இவனோட பவர்லாம் சிம்பிள் தான். ஸோ வேணால் இவனோட பவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதாவது இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க மக்களே. ஸோ வந்து நெக்ஸ்ட் எபிசோடு வேணும்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு எல்லாரும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஓகே, இவனை வச்சு முதல்ல டெஸ்டிங் பார்ப்போம் ஓகே மகளே. ஸோ இத்தனை வீடியோ முடிச்சு கொள்கிறான் நாங்கள். ஸோ பாபா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதோட கண்டினியூ வேணா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.